வணக்கம். பிஎன்ஆர் தமிழ்ச்சங்கத்தின் சார்பாக அது தலைவராக இருந்து உங்கள் அனைவருக்கும் பிஎன்ஆர் தமிழ்ச்சங்கத்தின் வேதனையை இதன் மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். இன்று தமிழ்நாட்டில் கொந்தளிப்பான நிகழ்ச்சி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது, ஜல்லிக்கட்டு. இந்த ஜல்லிக்கட்டு நமது பாரம்பரியமான கோயில் திருவிழாக்களில் நடத்தப்படும் ஒரு இன்றியமையாத ஒரு போட்டியாகும். இந்த போட்டிக்கு இவ்வளவு தமிழ்நாட்டில் இவ்வளவு மக்கள் தொகை ஆதரவாக இருப்பார்கள் என்று இதுவரை யாரும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கின்றது. இன்றல்ல, நேற்று முன்தினம் இன்று சேலத்தில், ஒரு சிறிய ஊர், இந்த சேலத்தில் நடந்த நிகழ்ச்சிகளை பாருங்கள். எங்களுக்கு ஒன்று புரியவில்லை, எருது எவ்வாறு ஒரு காட்சி பொருளாக அமைய முடியும்? விலங்கினங்கள், காட்டில் வசிக்கும் விலங்கினங்கள் ஒரு காட்சி பொருளாக இருக்கலாம். நாட்டில் உழவர்களுக்கும் மக்களுக்கும் தொண்டாற்றும் ஒரு எருது எங்கனம் ஒரு காட்சி பொருளாக அமைய முடியும்? முதல் கேள்வி. இரண்டாவது, இந்த பாரம்பரியமான ஏர் தழுவுதல் ஜல்லிக்கட்டு இன்று நேற்றல்ல, நமது பாட்டன் முப்பாட்டன் அவர்களுடைய முப்பாட்டன் காலத்திலிருந்து தொடர்ச்சியாக வந்து கொண்டிருக்கிறது. இதில் முன்பெல்லாம் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், காலையை அடக்கும் பொழுது மனிதர்கள் குடித்திருக்கிறார்கள், காலையை துன்புறுத்துகிறார்கள், அதன் பாலை பிடித்து முறுக்குகிறார்கள், ஊசி கொண்டு குத்துகிறார்கள். இத்தனை புகார்கள் வந்தது. அந்த புகார்களை எல்லாம் தமிழக அரசும் அரசாங்கமும் மத்திய அரசும் சேர்ந்து இதனை தடுக்க வேண்டும், இந்த வகையான துன்புறுத்தலுக்கு இந்த எருதுகள் ஆளாகக்கூடாது என்று சட்டம் இயற்றி அதை உறுதிப்படுத்தினார்கள். நமது இளைஞர்களும் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தும் செயலாளர்களும் அதை ஒத்துக்கொண்டு அதற்கேற்றார்கள் ஜல்லிக்கட்டை இதுவரையும் நன்றாக ஒரு துன்புறுத்தலுக்கும் ஆளாகாமல் எருதுகள் நடத்தி கொண்டு வருகிறார்கள். மாடு அவிழ்த்து விடப்படுகிறது, அதன் தோலை பிடித்துக்கொண்டு கொம்பை பிடித்துக்கொண்டு இளைஞர்கள் அதனுடன் ஓடுகிறார்கள். அதன் கொம்பில் இருக்கும் பரிசு பொருள்களை எடுத்துக்கிறார்கள். இல்லை, மாடை அதன் வழியில் ஓடவிட்டு அதன் தோலை பிடித்துக் கொண்டு அவர்களோடு ஓடி வெல்கிறார்கள். இதில் துன்பப்படுவது இளைஞர்கள்தான், மாடுகள் அல்ல. ஒவ்வொரு மாடும் ஒரு மிருக இனம், அது மனிதர்கள் சொல்வதை போல் கேட்பதில்லை. அதன் ஓட்டத்தில் ஓடும் பொழுது அதன் கால்களிலும் கொம்பிலும் விதிப்பட்டு அடிபட்டு காயங்கள் ஏற்படுவது மனிதர்களுக்குத்தான், மாடுகளுக்கு அல்ல. அந்த ஒரு நிமிடம், ஒன்றரை நிமிடம் அந்த மாடு வெளியில் ஓடி வந்து வெளியே செல்கிறது. அது ஒன்றுதான் அந்த மாட்டின் செயல். இதை எவ்வாறு துன்புறுத்துவது, மாட்டை துன்புறுத்துவது என்பது விளக்கவில்லை. இதை எவ்வாறு வீட்டமைப்பு மாட்டை துன்புறுத்துகிறார்கள் என்று சொல்வது ஒரு பெரிய கேள்விக்குறி. தமிழர்கள் கோயில் திருவிழாக்களை நடத்துகின்ற இந்த ஜல்லிக்கட்டை தடை செய்வது என்பது மிக 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 கேவலமான, தமிழ் மக்களுக்கு துரோகம் இழைக்கின்ற ஒரு செயலாகும். இதை மத்திய அரசும் சுப்ரீம் கோர்ட்டும்
எங்கெல்லாம் ஏற்றுக்கொள்கிறது என்று எனக்கு விளங்கவில்லை. சென்ற வாரம் ராஜஸ்தான் சென்றிருந்தேன். அங்கு ஒரு ஒட்டகமல்ல பல ஒட்டகங்களின் மேல் பொதிகளை சுமத்தி வண்டிகளை இயக்க வைத்து ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள். யானைகள் வெளிநாட்டுக்காரர்கள் முதற்கொண்டு உள்ளூர்காரர்களை வரை மேலே ஏற்றி அதை காட்டுப்பாதைகள் அல்லாத மாநில நெடுஞ்சாலைகளில் நூற்றுக்கணக்கான யானைகளை அதில் நடத்தி ஓட்டிக்கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் இந்த பீட்டா அமைப்புக்கு எவ்வாறு தெரியவில்லை, இதையெல்லாம் ஏன் தடை செய்யவில்லை என்று எனக்கு விளக்கவில்லை. எப்பொழுதும் நம் தமிழ்நாட்டில் நம் தமிழ் கலாச்சாரத்தை வேரோடு அறுக்க வேண்டும் என்ற இந்த அமைப்பை தமிழ் காளைகளின் நம் பாரம்பரியமான மாடுகளின் வம்சத்தை அழிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகின்ற பீட்டா அமைப்பை தடை செய்ய வேண்டும் என்ற தமிழ்நாட்டு மக்களின் கொந்தளிப்பை வியன்னா தமிழ் சங்கம் ஆதரிக்கிறது, வேண்டி கேட்டுக்கொள்கிறது. தமிழக இந்திய அரசையும் தமிழக அரசையும் இந்த பீட்டா அமைப்பை உடனடியாக தடை செய்து ஜல்லிக்கட்டை உடனடியாக நடத்திட வேண்டும் என்று வேண்டி கேட்டுக்கொள்கிறது. நன்றி, வணக்கம்.